இப்போ நீங்கள் பள்ளி பயிற்சிக்கு பிறகு முதல் பள்ளி சொன்னீங்க, அப்போ கூட அதுக்கு பிறகு அந்த முதல் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் தெரியல, அதுக்கு பிறகு எந்தெந்த பள்ளிகளுக்கு போயிட்டு நீங்கள் சுங்கையாராக உட்காந்தீங்க? முதல் பள்ளி 17 ஆண்டு காலம் வேலை செய்தேன். ஆ ராஜாஜி தமிழ் பள்ளி 15 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தேன். அதற்கு பிறகு ஆசாத் தமிழ் பள்ளிக்கு நானே கேட்டு மாற்றலாகி சென்று விட்டேன். சில கருத்து முரண்கள் இருந்ததால் நேரடியாக மாற்றி அங்கு சென்று விட்டேன். ஏன்னா அங்க வந்து அப்ப கல்வி இயக்குனர் என்ன வந்து கேட்டாரு, நீங்க எந்த பள்ளிக்கு போக போறீங்க, அந்த பள்ளிக்கு உங்களை அனுப்பி விடுறேன்னு. ஏன்னா நிறைய ஓரளவுக்கு அந்த பள்ளியில செய்ததுனால அப்ப நான் சொன்னேன், அப்ப அசாத் தமிழ் பள்ளியில திரு மகேந்திரகுமார் என்னுடைய நண்பர் தான், அவர் அங்க இருந்தாரு. அப்ப அவரு என் கூட என்னுடைய பணிகளுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருப்பார் என்ற நம்பிக்கையில அவர் கூட அவர் இருக்கிற பள்ளிக்கே நான் வந்து போறேன்னு சொல்லி கேட்டு அங்க போனேன். அங்க ஒரு 6 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சேன். 6 ஆண்டு காலம் அங்க இருந்தேன். அங்க அது ஒரு பள்ளிக்கூடம். அது முடிந்து நேரடியாக சங்காட் தமிழ் பள்ளிக்கு 1989 அந்த காலகட்டத்தில் நான் சங்கா தமிழ் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று போயிட்டேன். அப்பதான் முதல் முதல் முறை தலைமை ஆசிரியரா போறீங்க? முதல் முறையாக தலைமை ஆசிரியராக சங்கா தமிழ் பள்ளிக்கு போறேன். சங்கா தமிழ் பள்ளி 2009 வந்து டிசம்பர் 31 எனக்கு வந்து, ஏன்னா அடுத்த ஆண்டிலிருந்து தலைமை ஆசிரியர் அந்த நியமனம் வந்து, அந்த நியமனத்திற்கு வந்து அந்த வரையறை, அந்த மாற்றம், வேறு வேறு சில கூறுகள் தேவைப்பட்டதால் கல்வியிலாக என்னை 2009 பின் தேதியிடப்பட்டு 2009 டிசம்பர் 31 கடிதம் கொடுத்து தலைமை ஆசிரியராக செல்ல படித்தாங்க. அப்ப பார்த்தா 2008 டிசம்பர் 31 தான் கடிதம், அந்த பின் தேதியிடப்பட்ட கடிதம். ஏன்னா 2009 வேறு நிலை, அதாவது அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நியமனத்திற்கு வேறு வேறு கூறுகளை அவர்கள் பார்க்கவிருப்பதால் நான் எனக்கு வந்து பின் தேதியிடப்பட்டு உடனடியாக என்னை தலைமை ஆசிரியராக அங்கு அனுப்பினார்கள். அந்த காலகட்டத்தில் அப்பொழுது நான் வந்து உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ராஜாஜி தமிழ் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்தேன். அடுத்து அசாத் தமிழ் பள்ளிக்கு போது அது நியமன தலைமை ஆசிரியர் நியமனம் தான். அங்க வந்து எல்லோரும் அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் சொன்னாரு, நீங்க அதே பொறுப்போட வாங்க பரவாயில்ல, நிறைய அது சிறிய பள்ளிக்கூடம், அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப நான் சொல்றேன், எனக்கு என்னை ஆசிரியராக மட்டும் விட்டு விடுங்க, நான் ஆசிரியராக இருந்து இந்த பணியை செய்கின்றேன் என்று நான், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் சொல்லிட்டேன். அப்ப 6 ஆண்டு காலம் ஏறக்குறைய ஒரு சராசரி ஆசிரியனாக அந்த அசாத் பள்ளியில தான் வேலை செய்யும். இங்க துணை தலைமை ஆசிரியராக இருந்தாலும் இதுவும் சிறிய பள்ளி தான் இருந்தாலும் இதுக்கு நமக்கு பதவி நம்ம செய்வோன்னு செய்துட்டேன். அப்ப அந்த பணிகள் செய்யும் போதுதான், அப்ப அங்கிருந்து என்னை மாற்றும் போது நிறைய சர்ச்சைகள் வந்தன. இவர் எப்படி வந்து ஒரு சராசரி ஆசிரியரா இருந்தவரை தூக்கி நேரடியாக தலைமை ஆசிரியரா போடுறீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில். அப்ப அந்த சமயத்துல கல்வி இலாக்காவின் அதிகாரிகள் என்னை தற்காத்து பேசும்போது ஒரு பெரிய கருத்தரங்கிலே சொன்னார். அவருக்கு எனக்கு அப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று. ஒரு பெரிய கருத்தரங்கம், எல்லா தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கத்தில் அந்த கல்வி அதிகாரி சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, அந்த தகுதியின் அடிப்படையிலே தான் நாங்கள் அவரை அந்த பொறுப்புக்கு நியமித்தோம், உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நிறைய பேரு, ஏன்னா நான் அவருடைய உரைக்கு தலைமை தாங்கினேன். அந்த உரையில என்ன கல்வி இயக்குனர் வந்து உங்கள் பள்ளியில் நீங்கள் ஆற்றிய சிறப்பு பணிகளை பற்றி பேசுங்கள் என்று தலைமை ஆசிரியரான 1 ஆண்டுல எனக்கு அந்த கருத்தரங்கத்துக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அப்ப அந்த தலைமை ஆசிரியர் நாங்க போனப்போ அது இன்னும் சர்ச்சையாயிருச்சு. புதுசா இவர் புதுசா அந்த வந்தவருன்னு எல்லாம் சொல்லல, இவனுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு சர்ச்சை. அப்புறம் நான் இருந்து நேரடியாக அங்க
போய் அதை செய்தேன். அப்ப அங்க போய் அவருக்கு தலைமை தாங்கின அவருடைய உரைக்கு நான் வந்து தலைமை தாங்க வேண்டிய சூழல். அவர் அப்ப திரும்பி என்னை காட்டி சொன்னாரு, இவரை கூட நீங்கள் எல்லோரும் வேண்டாம் என்று தானே சொன்னீர்கள், இன்று அவர் இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்றாரு, இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேண்டும் அப்படின்னு அந்த கூட்டத்துல சொன்னது ஒரு அழுத்தமான பதிவாக. அவர் அவர் யார், அவர் பெயர், அவர் கல்வி, அவர் முகமது, பேர் எனக்கு சரியா இல்ல, சரியா ஒரு நாய்க்காரர். அவர் நேரம் அந்த கூட்டத்துல சொன்னாரு, அவர் வந்து அந்த தொடக்க நிலை பள்ளிகளுக்கான அதிகாரியாக இருந்தார், அவர் தான் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தவர். அவர் சொன்னாரு தொடக்க நிலை பள்ளிகளுக்கான. அப்ப அந்த காலகட்டத்தில இருந்து அசாத் பள்ளியில இருந்துட்டு நேரா சங்கார் தமிழ் பள்ளி, அது நிபத்துவார் ஏறக்குறைய 40-50 கிலோமீட்டர் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதுவும் அந்த பாலத்தை கடந்து போகணுமா? பாலை கடந்து செல்ல வேண்டும். என்னுடைய வழக்கம் என்றால் நான் ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளிக்கு செல்கின்றவன், ஒரு நாள் கூட பள்ளிக்கு போகாம இருக்க மாட்டேன். ஆக எனக்கு அங்க கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டன. ஏன்னா பாலத்தை கடக்கணும், என்ன அப்புறம் பெட்ரோல் எரிபொருள் செலவு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு அங்கு போய் ஒரு 2.5 ஆண்டு காலம் அந்த பள்ளியில் பணியாற்றி அந்த பள்ளி ஓரளவுக்கு சிறந்த நிலையில் வந்த பிறகு நேரடியாக அந்த பள்ளியில நீங்க வந்து முதல் முதல்ல வந்து நிபாங் டபோல் பக்கத்துல இருக்கிற சங்காட் பள்ளியில தலைமை ஆசிரியரா போறீங்க. ஏற்கனவே உதவி தலைமை ஆசிரியரா இருந்தீங்க, அதுக்கப்புறமா நிசாத் ஆசாத் பள்ளியில தலை ஆசிரியரா வந்துட்டு அங்க போறீங்க. அங்கே போன பிறகு முத நாள் வந்து போய் அந்த அந்த மேஜையில் உட்காரும் போது இந்த பள்ளியை இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு ஆசை உங்களுக்கு ஏற்கனவே பல கனவுகளோடு இருக்கிற, இப்போ நீங்கள் கொஞ்சம் அதிகாரமும் இருக்கிறதுனால என்ன நினைச்சிங்க அப்போ அந்த முத நாள் போய் உட்காரும் போது? முதல்ல அந்த பதவியை தூரமாக இருக்கிறதுனால வேண்டாம் என்று தான் யோசித்தேன். என்ன தூரத்துக்கு போய் இது ஒரு தேவையில்லை, நம்ம இப்படியே கழிச்சிடலானே. ஆனால் அந்த ஒரு நிலை இருந்துச்சு, நாம் வந்து இவ்வளோ நாள் மற்ற இது வந்து நாம் செய்ய முடியலையே, இந்த பொறுப்பு ஆசிரியராக இருந்து செய்ய முடியல, அப்போ எல்லோரும் தலைமை ஆசிரியராக இருந்தால் செய்ய முடியுன்ற ஒரு கருத்தையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைமை ஆசிரியருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு எனக்கும் அது முழுமையாக தெரியும். தெரிந்தாலும் இந்த ஒரு பெரிய கனவு இல்லை, நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, செய்து பார்ப்போம் அப்படி தான். உண்மையாகவே ஒரு பெரிய கனவு லட்சியத்தோடலாம் நான் உள்ளுக்கு கால் எடுத்து வைக்கல. நான் வந்து தொடர்ச்சியாக இதையே செய்ததுனால நான் வந்து அந்த ஆசிரியருடைய என்னுடைய நான் ஒரு ஆசிரியர் என்ற நிலையிலே தான் எனக்கு எப்போதுமே எண்ணம் இருந்தது. நான் உண்மையாகவே நான் அந்த நாற்காலியோ அங்கு போய் நான் உட்கார்ந்தமோ இன்று வரைக்கும் நான் எல்லா பள்ளியிலையும் என்னுடைய அறையில் என்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்தது மிக குறைவான நேரமே. நான் வந்து அந்த தலைமை ஆசிரியர் வெளியே தான் இருப்பேன், தொடர்ச்சியோ வெளியோ சுத்திக்கிட்டே வேலை செய்துக்கிட்டே அந்த அப்படியே தான் இருப்பேன். ஆக எனக்கு வந்து நான் தலைமை ஆசிரியராக உணர்ந்தது அந்த சில கூட்டங்கள், சந்திப்பு கூட்டங்கள் சில இடத்திலே கடுமையாக நடக்க வேண்டிய இடத்திலே அந்த இடத்திலே மட்டும்தான் நான் தலைமை ஆசிரியர் என்ற அந்த வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவேன். அப்ப நேரம் பூராவே நான் ஒரு சக ஆசிரியனாகவே இருந்ததுனால எனக்கு அந்த உணர்வு இல்லை. நான் அந்த பள்ளிக்கு போன பிறகு ஏறக்குறைய அந்த பள்ளியில் 100 விழுக்காடு மாற்றங்களை அப்படியே செய்தேன். பிள்ளைகளுக்கு விளையாட ஒரு தேடல், பெரிய தேடல், பக்கத்துல இருந்த காடு அழிச்சு, அப்பொழுது எனக்கு மாநில அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த சமயத்துல நம்ம தொடர்பு ரொம்ப குறைவா இருக்கணும், இருந்தாலும் மாநில அரசாங்கம் எனக்கு நிறைய உதவி, என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. முதல் நம்பிக்கை வந்து என் மேல வச்சது வந்து மாநில துணை முதலமைச்சர் திரு ராமசாமி, பேராசிரியர் ராமசாமி அவர்கள். அவர் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு, திருவிழாவுக்கு வந்திருந்தாரு. அப்ப நான் பள்ளிக்கு அவரை அழைத்து வந்து அழைக்க கூடாது, அவர் அழைத்து நேரடியாக பள்ளிக்கு வாங்க, கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, பள்ளிக்கு வாங்கன்னு அழைத்து கொண்டு போய் பள்ளியெல்லாம் காட்டினேன். அப்பொழுது அவருக்கு உதவியாளராக அதற்கு முன்பே விரிவுரைஞர், அவருக்கு உதவியாளராக இப்பொழுது இருக்கின்ற விரிவுரையாளர் அன்பழகன், தத்தோ கே அன்பழகன் அவர்கள் அதற்கு முன்பாகவே என்னை அழைத்து என்னுடைய பணிகளுக்கெல்லாம் நிறைய அங்கீகாரம் வழங்கியவர்.
அவர்கிட்ட அவரும் வந்தார், அந்த சமயத்தில் வந்தார். அப்போ அவர்கிட்ட அங்கே நேரடியாகவே பள்ளியில் சொன்னார், இவர் எவ்வளவு கேட்டாலும் இந்த பள்ளிக்கு செய்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அது அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், அந்த துணை முதலமைச்சராக இருந்தவர் பள்ளியில் வந்து இவருக்கு கொடுங்க அப்படின்னு. அதற்கு பிறகு கொஞ்சம் சின்ன சிக்கல்கள்லாம் வந்துச்சு, ஏன்னா கல்வி இலாக்கால வந்து ஒரு இவர் வந்து இதை கூட்டிட்டு வந்துட்டாருன்னெல்லாம் வந்துச்சு. அப்புறம் அவரை அழைத்து அதே பள்ளியில ஒரு விருந்தும் நடத்தி அந்த பள்ளிக்கூட மூன்று வகுப்பறைகள் புதிய வகுப்பறைகள் அவருக்கு அவர் கையாலேயே திறக்க வச்சேன். அவர் எதிர்கட்சியாக எடுத்தால் கூட அந்த சமயத்திலே துணிந்து அவரை அழைத்து அந்த கட்டடத்தை திறக்க வைத்த மிக சிறப்பாக ஒரு விருந்து நிகழ்ச்சியை நடத்தி நிறைய அங்க மாற்றங்களை ஏற்படுத்த அந்த காலகட்டத்துல எனக்கு நிதி உதவிக்கு வந்து, ஏன்னா அது ஒரு தோட்டப்புறம், அங்க உள்ளவங்கெல்லாம் வந்து பண வசதி பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒன்று அந்த பள்ளிக்கு நன்கொடை கேட்கும் எண்ணமும் எனக்கு அதிகமாக இருக்காது, இருக்கிறத வச்சு செய்யலான்னு. ஆனால் மாநில அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்தாங்க. அடுத்து மத்திய அரசாங்கமும் அந்த காலகட்டத்திலே கடைசியா கொஞ்சம் நிதி உதவி செய்தாங்க. அதை வைத்து அந்த பள்ளியை தோற்றத்தை முழுமையாக மாற்றினோம், நிறைய வேலைகள் செய்தோம். கல்வி தரத்தையும் அதை உயர்த்தி மாநிலத்தில் அதை முதல் நிலைக்கு ஏறக்குறைய எடுத்துட்டு வந்துட்டோம்.